இண்டஸ்ட்ரியில் யார்கிட்ட கேட்டாலும் பழனிசாமி அவர்களை பற்றி கேட்டால் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லுவாங்க, நல்ல நண்பர், நல்ல மனிதன் தான். அதை விட்டு இன்னொரு மூணாவது வேர்டு யாருக்கு சொல்ல முடியும்? என்ன பொறுத்த வரைக்கும் அதே தான், நல்ல நண்பர். எத்தனையோ வருடங்களா அவரும் நானும் ஒரே மாதிரி மேடையிலிருந்து மிமிக்ரி பண்ணி சினிமாவுக்கு வந்தவர்கள். நானும் அப்படி தான் வந்தது. அதனாலேயே எப்பவுமே ஷூட்டிங் இடத்துல பார்க்கும்போது, இல்லைன்னா ஏதாவது பப்ளிக் பிளேஸில் பார்க்கும்போது, ஏதாவது விழாவில் பார்க்கும்போது, அங்கெல்லாம் அதை பற்றி மட்டும்தான் பேசுவோம். மிமிக்ரியை பற்றி மட்டும்தான் பேசுவோம். இப்போவும் என்னால் யாரை பற்றியாவது காட்ட முடியுமா கேட்பார். எனக்கு முடிஞ்சளவுக்கு நானும் பார்க்குவேன், அவருக்கு முடிஞ்சளவுக்கு அவரும் பண்ணுவார். வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது எனக்கு ஃபோன் பண்ணுவார். எப்பவுமே அவர் சொல்கிறது, நீங்கள் ஒரு வாட்டி என் கூட திருவண்ணாமலைக்கு வரணும், அதுவும் சிவராத்திரி அன்னைக்கு வரணும் என் கூட திருவண்ணாமலைக்குன்னு எப்பவும் கூப்பிடுவார். என்ன ரொம்ப வருஷமாக கூப்பிட்றாரு, இது வரைக்கும் போக முடியல. ஒரு வாரம் முன்னாடி கூப்பிட்டு கேட்றாரு, இந்த சிவராத்திரிக்கு என் கூட வரையங்களா திருவண்ணாமலைக்கு வரையங்களா? அச்சுன்னு நான் இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்றது என்ன, திருவண்ணாமலைக்கு ஒரு குட்டி யானையை வேணும், கோயிலுக்கு யானையை வேணும்னு கடந்த ஒரு ரெண்டு மாதங்களாக கூப்பிட்டுட்டே இருக்காரு. அப்போ நான் அங்கே அரேஞ்ச் பண்ணுறேன் அதெல்லாம் சொல்லியிருந்தேன். இந்த சிவராத்திரிக்கு அவர் திருவண்ணாமலைக்கு போயிட்டார். எதுவும் இல்லை, என் நண்பன் சொல்கிறதா, சக கலைஞன் சொல்கிறதா, அண்ணன் தம்பி சொல்கிறதா, இல்லை பழனிசாமியுடைய குணம்லாம் நமக்கு இருக்குமான்னு யோசிச்சு பார்க்குற அளவுக்கு பிரமாணம் அவ்வளோ பார்த்தவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் கேட்டு மெனக்கெட்டு அவரால் முடியலன்னா கூட அதுக்கு எப்படி ஹோம்ஒர்க் பண்ணுவோம் பண்ணி அவங்களுக்கு உதவி பண்ணுவோம். வளர்ந்த பிறகு ஒவ்வொருத்தரும் எப்படி தான தர்மம்லாம் பண்ணுறது வளரும் போதே எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்து வராரு. மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு பாசமிகு பக்தன். ஒரு நாளைக்கு 100 அவரை பற்றி பேசிட்டே இருப்பாங்க. உள்ளே ஒன்றும் இருக்காது மனசில், வெளியே திரும்ப படப்படும் பேசல. அவரோட பேசும்போது வசமாக இருக்கு கொடுக்குறேன், எனக்கு படிக்க தெரியாதுன்றாப்புல. ஓ, படிக்க தெரியாதுன்றதை நீ பகிரங்கமாக சொல்கிறேன், அதெல்லாம் கூட வெகலாக பண்ணல, எனக்கு படிக்க தெரியாதுங்க மக்குனே நீ சொல்லுங்கள். யதார்த்தவாதி என்ன கொடுமுன்னா, இவ்வளோ சின்ன வயசுலையா பார்க்கணும் தீக்க வைக்கிற கலைஞனுக்கு இந்த இடி மேல் இடி. இந்த நியூஸை கேட்ட உடனே இது நம்பவே முடியல, ஒத்துக்கவே முடியல, ஏற்றுக்கவே முடியல. நல்ல நடிகர், சின்ன வயசுலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு சென்னையில் வந்து இருந்து இன்னைக்கு இருக்க எல்லா நடிகர்களையும் நடித்த ஒரு நடிகர், சிறந்த பண்பாளர், இறக்க குணம் நிறையா இருக்குது. அடுத்தவங்களுக்கு செய்யணுங்கிற எண்ணம் எப்பயுமே நினச்சிருக்கேன். இதெல்லாம் தாண்டி அவர் ஒரு நல்ல மனிதர். இது அவர் மறைகிறதுக்கான வருஷம் இல்லை, 57 ரொம்ப சீக்கிரமாக போயிடுச்சு. ஒரு நல்ல மனிதரோட பலனும் அவர் கூட நிறைய படத்தில் நடித்தோம் அப்படிங்கிற நிறைய கூட அவர் ஆத்மா சாமி. கன்னிராசி படத்தில் தான் நடிகர் அறிமுகமானார். அந்த படத்தில் நானும் புடச்சி பாருந்தேன். 40 குடும்ப நண்பர், அவர் வீட்டில் இருந்தாலும் நான் இருப்பேன், என் வீட்டில் இருந்தாலும் இருப்பாரு. 2006 எங்கள் அப்பா இருந்து ஊர் போயிட்டு வரும்போது வசூல் ஷூட்டிங் வரும்போது என் குடும்பமே எல்லாரும் ஊரில் இருந்தாங்க. அப்போ நான் பஸ்ஸில் வசூல்ராஜ் தம்பி ஷூட்டிங் வரும்போது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. என்னை கொண்டு ராயப்பேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. இங்கே சொந்தக்காரங்க யாருமே இல்லை. எனக்கு நைட்டு 1 கையை பிடிச்சி என்னை வந்து மாப்பிள்ள நான் இருக்காட்ட கவலைப்படாது பெற்றுக்கிட்டேன். மாப்பிள்ள பழனிசாமி எல்லாரையும் காப்பாற்றிட்டு கடைசியில் பார்த்தா இடி விழுந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்து எனக்கே இப்படி ஆகிப்போச்சு. என் மாப்பிள்ளை ஊருக்கெல்லாம் வாய் கொடுக்கும் வல்லல. அவர்
நான் பாக்கெட்டில் கொடுத்து நடந்தே போவான். நாங்கள் எல்லாரும் சாப்பிட கொடுத்து அவன் பட்டினே கிடப்பான். அப்படியே கொஞ்சம் நண்பர் நடந்து நான் தாங்க முடியாத பெரிய இழைப்பு. இந்த ஆத்மா எல்லாரையும் நல்லா வச்சு நாட்டம் கவக்கா.